ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நான் வீடியோ செய்தி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் வந்து ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும். நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய கம்பெனியில் நமக்கு வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் தருவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு டெட்லைன் இருக்குது. அதை வந்து அன்றைக்கி அந்த டெட்லைன் அன்றைக்கி அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாகவோ அல்லது வந்து ஒரு வெப்சைட் டிசைனிங்காகவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த ப்ரோக்ராமை நம்ம முடித்து நம்ம லான்ச் பண்ண வேண்டிய டேட் தான் அது வந்து அந்த டெட்லைன் சொல்லுவாங்க. அந்த டெட்லைன் டேட்டுக்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சின்ன டாஸ்க் இருக்கும், நிறைய டாஸ்க் இருக்கும். அதை வந்து நம்மளுடைய டீம் லீடரோ அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜரோ நமக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும், மறுநாள் இந்த வேலையை செய்யணும், அதுக்கு அடுத்த நாள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகாக டேட் வாரியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னன்னைக்குரிய வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த லான்ச்சிங் டேட்டில் வந்து அந்த ப்ராஜெக்டை நம்ம நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை சும்மா ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுட்டு ஓபி அடிச்சுட்டு ஒன்றுமே வேலை செய்யாமல் இருந்து கடைசி நாலு நாளுக்கு முன்னாடி முட்டிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் முடியாது. ஸோ இது மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நமக்குன்னு ஒரு பிக் பிளான் வச்சுருக்கிறார். அந்த பிக் பிளான் என்ன அப்படின்னா எபேசியர் 4:11 வர்ற கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அவர் எப்படி இருக்காரோ அதே சாயலில் நம்மளே உருவாக்குறதான அந்த அந்த முயற்சி தான் அந்த பிக் பிளான். அந்த பிக் பிளானை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வேலைகள் நம்ம, அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுத்துருக்கார். ஒவ்வொரு நாளும் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயங்கள், நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யாமல் இருக்க தவிர்க்க வேண்டிய காரியங்கள், விலகி ஓட வேண்டிய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சிலருக்கு வந்து நம்ம உதவி செய்ய வேண்டியதாக இருக்கலாம், சிலர் என்கரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், சிலரை கண்டிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம கொடுக்குறாரு. நாம் நமக்குள்ளே மாற்றிக்கொள்ள வேண்டிய பல விஷயங்களும் இருக்குது அதில். ஸோ அந்தந்த நாளுக்குரியதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கு நமக்கு நம்மளுடைய லான்ச்சிங் டேட் இருக்கோ அன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்டாக இருப்போம். புரியுதுங்களா? அன்னைக்கு வந்து இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு திடீர்னு நான் ஒரு நாள் வந்து மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி நான் வந்து இயேசுவை போல் மாறிடுவேன், அப்படியே மறுரூபம் ஆகிற மாதிரி, மறுரூபம் இல்லை அவர் மறுரூபம் மாதிரி நானும் மறுரூபம் ஆகிட்டு போயிடுவேன், அது சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி பிசாசானவனும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வந்தது. பிசாசானவனும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவனுக்கு ஒரு பிக் பிளான் இருக்குது, நம்ம கொடுத்த ஒரு பிக் பிளான் அவனுக்கு இருக்குது. என்ன தெரியுமா? நம்மளை நிரந்தரமாக கர்த்தரை விட்டு பிரிக்கிறது, நிரந்தரமாக நம்ம தேவனை விட்டு பிரிக்கிறது, இட்டர்னல் செப்பரேஷன், அதுதான் அவனுடைய பிக் பிளான். அந்த பிக் பிளானுக்கு அவன் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலை என்ன தெரியுமா? அன்னன்னைக்கு நாம் வந்து ஆண்டவரோட நம்ம வந்து நேரம் செலவழிக்கிறத தடுக்கணும், எப்படியாச்சும் தடுக்கணும். நேரம் செலவழிக்கணும்னா சிலர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஜபம்ங்கிறத நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா அதை கடமைக்காக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜபத்தை கடமைக்காக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து வேலைக்காகாது. ஏன் அப்படின்னா, அதாவது தேவனோடு கூட நம்ம இருதயம், அவர் நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு கூட அந்த ஒன்றுகிறதான அந்த தருணம் இருக்குது பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப் அதை மட்டும் எப்பாடுபட்டாச்சும் அதை ஒட்டச்சிடணும்னு பார்ப்போம், எப்படியாச்சும் அதை வந்து பிரேக் பண்ணிடணும். அன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு நான் அதை செய்யக்கூடாது. சரி ஓகே, நாளைக்கு நம்ம தள்ளி போடுறோம், அப்படி தான் நம்மளை செய்ய வைப்போம். சரி இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலாம், அல்லது இவர் நம்மளை மீட் பண்ண வராரு, இவர்கிட்ட பேசி இவர் அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த வேலையில் உட்காரலாம், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலாம், அல்லது வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலாம், இப்படியே டீயை குடிச்சுட்டு உட்காரலாம். இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ற நேரத்தை நம்ம எப்படியாச்சும் தள்ளி போட வச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா நைட் ஆயிருமா, அந்த நேரம் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், அப்படியே விட்டுருவோம். இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் எப்பாடுபட்டாச்சும் நம்ம ஆண்டவரோடு கூட அந்த ஒன்றி இருக்கிற அந்த தருணத்தை, அவரோட அந்த இன்டிமசி, அந்த இன்டிமசி தருணத்தை எப்படியாச்சும் நம்மளை வந்து உடச்சி விட்டுறணுன்றதை பார்ப்போம். என் லைஃப்பில் நான் நிறையா பார்த்துருக்கேன், நான் நிறையா தோத்தும் இருக்கேன் அந்த விஷயத்தில். ஆனால் பாருங்கள், நம்ம வந்து விட்டு கொடுத்து அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அதை அப்படியே லூஸில் விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்காவது ஒரு நாள் செமத்தியாக வாங்குவோம். அன்றைக்கி தான் தெரியும் எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கோர் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் மிஸ் ஆகிருப்போம். இது நமக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால எப்பாடுபட்டால் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு பார்ப்போம். ஆனால் பிரியமான ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஊழியம் செய்கிறோமா, அல்லது ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுறோமா, அல்லது வந்து ஆத்தும ஆதாயம் பண்ணுறோமா, சர்ச்சுக்கு போகிறோமா, மீட்டிங் போகிறோமா, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் செய்யணும். ஆனால் அதை விட முக்கியம் தேவ சமூகத்தில் நாம் ஒன்று இருந்து
அவர் கூட உட்காந்து கொஞ்ச நேரமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவரோட அந்த அந்த அற்புதமான தருணத்தை அனுபவிக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ணோம், கடைசி எண்ட் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம், லான்ச்சிங் டேட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வரேன், ஒரு நாள் ஜோம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஐயோ போச்சு 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 அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள் ப்ரேயர் பண்ண முடியலன்னா இன்றைக்கி ஆண்டவர் ஏதாச்சும் நம்மளை கொண்டு போய் எங்கேயாச்சும் போய் சாத்திடுவாரோ, நம்ம பாஸ்ட் இன்றைக்கி திட்டு வாங்கணுமோ, அல்லது ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, இந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பயம் எதுலேருந்து தேவை வருது, இதோட வேறே தப்பு. அதாவது தேவன் நம்ம தேவன் மேலே வச்சுருக்கிற அன்பினால் தான் நம்ம அவர் சமூகத்தை தேடணுமே தவிர அவர் மேலே பயத்தினால் தேடக்கூடாது. இதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். அதாவது அந்த அதோடய வேர் வந்து அன்பாக இருக்கணும் பெருமை, அதோடய வேர் பயமாக இருந்துச்சுன்னா சம்திங் ராங், அதனால் அது வந்து அனதர் எக்ஸ்ட்ரீம், அப்படியும் போயிடக்கூடாது. ஸோ இதனால் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனோடுக்குள்ள உள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய ஐக்கியத்தை நம்ம மறக்கவே கூடாது. சரிங்களா? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நன்றி.